வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை இருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய பஞ்சலோகத்துல கோல்டு பாலிஷ் பண்ண சாமிக்கு அலங்காரம் பண்ணக்கூடிய நகைகள் எல்லாம் பார்க்க போகிறோம் சாமிக்கு அலங்காரம் பண்றதுக்கு நல்லா பிரம்மாண்டமாக ஹெவியா போடணும் அப்படின்னது எல்லாரோட ஆசையாவும் இருக்கு அதுவும் குறிப்பா வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் அங்க இருக்கக்கூடிய கோவிலில் சுவாமிக்கு அலங்காரம் பண்றதுக்காகவே இதை வாங்குறாங்க சிவாச்சாரியர்கள் கும்பாபிஷேகத்தோடையும் சரி அல்லது அவங்க ஒரு யாக ஹோமும் வளர்க்குறாங்க அப்படின்னாப்பவும் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு நல்ல அழகான கௌரி சங்கர் மாலை போடுறது வந்து அவங்களுடைய வழக்கமா இருக்கு ஸோ அப்படிப்பட்ட அந்த மாதிரி மாலைகள் தேடுறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே உபயோகமாக இருக்கு வாங்க இப்ப பதிவுக்குள்ளே போகலாம் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது பஞ்சுலோகத்தால செய்யப்பட்ட சிவலிங்க கௌரி சங்கர் மாலை மேலே தான் பார்த்துட்ருக்குறோம் ரொம்ப அழகாக நடுவில் பெரிய சிவலிங்கம் ரெண்டு பக்கம் நந்தியம் பெருமான் இருக்கார் பக்கத்திலே வில்வம் நாலு பக்கமும் வில்வம் வச்சு அவ்வளோ அழகாக இதை வந்து செஞ்சுருக்காங்க கீழே வந்து கௌரி சங்கர் குப்பி வச்சுருக்கிற மாதிரி இருக்குது கௌரி சங்கர் உள்ளே வச்சுக்கலாம் இதை திறக்கவும் முடியும் இந்த பாட்டை திறக்க முடியும் திறந்து உள்ள கௌரி சங்கர் ருத்ராட்சத்தை நம்ம வச்சுக்கலாம் மேலே வந்து நம்மளுடைய விருப்பம் தான் இதை வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் மேலே கருங்காலி மாலை வேணும்னா கருங்காலி மணி வச்சும் ருத்ராட்சம் அணி வச்சு வேணாலும் கட்டி கொடுக்கலாம் இப்போ நாம பாக்கிறது வந்து கிறிஸ்டல்ல செய்யப்பட்ட மாலை ஸ்ப பாக்கிறதுக்கு ஸ்படிகம் மாதிரி ரொம்ப அழகா தெரியுது இல்லையா ஸ்படிகம் இந்த சைஸ்ல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால கிறிஸ்டல் வச்சு செஞ்சுருக்கோம் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற மாலை வந்து நடுவில் ஸ்ரீசக்ரம் மகாமேரு அது வச்சு ரெண்டு பக்கமும் இதுலையுமே நந்தியம் பெருமான் வச்சு நாலு ருத்ராட்சம் குட்டி குட்டி ருத்ராட்சம் தொங்க விட்டு கீழே கௌரி சங்கர் மகரகண்டி கனதும் கொடுத்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க மேலே ருத்ராட்சமே வச்சுருக்கிறதுனால இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குது இந்த ரெண்டு ருத்ராட்சமும் ஸ்பெஷலாகவே கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு ருத்ராட்சத்துக்கு போட்டிருக்கிற கப்பு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது மற்றதெல்லாம் ரொம்ப பிளைனாக அழகாக கொடுத்துருக்காங்க அதுலேயுமே வந்து கோல்டு பாலிஷ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப இப்போ நாம பார்த்துட்டு இந்த மாலையும் பஞ்சலோகத்தால் செஞ்சு கோல்டு பாலிஷ் பண்ணப்பட்ட மாலை அங்கே சிவலிங்கத்துக்கு பதிலாக நடுவில் நடராஜர் ரொம்ப அழகா இருக்காரு ரெண்டு பக்கமும் நந்தி இலை யாழி ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக வந்திருக்கு கீழே மகரக கண்டி சங்கர் வைக்கக்கூடிய தான் நம்ம இப்போ கீழேயும் இருக்குது இதுலேயுமே ரொம்ப அழகாக முப்பத்தாறு மணி அந்த மாதிரி நம்மளுடைய ஹைட் எவ்வளவோ அதுக்கேத்தாப்பில் வாங்கிக்கலாம் சாமிக்கு ஏத்தாப்பு மாதிரி சாமியோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி அழகாக நம்ம இதை வந்து டிசைன் பண்ணிக்கலாம் சிவாச்சாரியர்கள் பொதுவாக வந்து முப்பத்தாறு மணி வச்சு இந்த மாதிரி மாலை வாங்குகிறாங்க சக்கரம் வச்சு கீழே ஒரு ருத்ராட்சம் கொடுத்து மேலே எழுபத்தி ரெண்டு கருங்காலி பீட்ஸ் வச்சு ரொம்ப அழகாக செய்யப்பட்ட மாலையை தான் இப்போ பார்க்குறீங்க இதுக்கு நடுவில் இருக்கிறதும் பஞ்சலோகத்தால் செஞ்சு முலாம் பூசப்பட்ட ருத்ராட்ச பட்டன் தான் மேல அழகா வச்சு கொடுத்திருக்காங்க இதுவுமே சுவாமி அலங்காரத்துக்கும் சிவாச்சாரியர்கள் அணிஞ்சிக்கிறதுக்காகவும் வாங்கிக்கிறாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சமயபுர மாரியம்மன் அழகா அம்பாளை வந்து டாலரா வந்திருக்காங்க இதுல வந்து கோல்டு பாலிஷோடு இருக்கிறதுனால இன்னுமே அப்படியே ஜொலிக்குது வந்து நம்ம அலங்காரத்துக்கோ அல்லது நம்ம அணிஞ்சிக்கிறதுக்கோ ரொம்ப அழகா தாராளமா நம்ம போட்டுக்கலாம் குறிப்பா சிவாச்சாரியர்கள் அது மாதிரி அம்பால வழிபடக்கூடியவங்க இந்த மாதிரி அம்பாள் டாலர் பெருசாக வச்சு கேட்குறாங்க நடுவில் சுவாமி ஐயப்பன் இருக்காரு கீழே மகரகண்டி இருக்குது ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க அதாவது என்ன சாமி வேணுமோ அதுக்கேத்தாப்பில் வச்சு செஞ்சும் கொடுக்கலாம் பட் கண்டிப்பாக இதுக்கு வந்து டைம் நீங்கள் கொடுக்கணும் நாங்கள் வெப்சைட்லேயே ஒரு மாதம் உங்களுக்கு டைம் போட்டிருப்போம் ஸோ நீங்கள் அப்படி ஒரு மாதம் வெயிட் பண்ணி வாங்கிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீசக்கரம் வச்சு நடுவில் நல்லா சுற்றி வந்து கல்லெல்லாம் அதுவும் இந்த ஸ்டோன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஃபிட்டிங் ஸ்டோன்னு சொல்லுவோம் ஒட்டுறது இல்லை ஃபிட்டிங் ஸ்டோன் சொல்லுவோம் அப்படியே ஃபிட் பண்ணுறது அந்த ஸ்டோனை அவ்வளோ அழகாக அதுவும் காம்பினேஷனும் பார்த்தீங்கன்னா ஒயிற்றும் மெருனுமாக கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு கையில் வச்சுருக்கேன்றதுனால உங்களுக்கு அந்ததோட அளவுமே தெரியும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இதில் வந்து நம்ம ருத்ராட்சமோ அல்லது கருங்காலியோ எது வேணுமோ அது மாதிரி கோர்த்துக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறதும் ஸ்ரீசக்ரம் டாலர் தான் கீழே வந்து ருத்ராட்சம் கொடுத்து இதையுமே நம்ம விருப்பத்துக்கு ஏற்றாப்புல கோர்த்துக்க முடியும் பைரவர் மூணு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய டாலர் தான் இப்போ நம்ம பார்க்குறோம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம அதை அதையும் பூஜை பண்றவங்க அணிஞ்சிக்கும் போது அதுக்கான கம்பீரம்ன்றது ரொம்பவே நல்லாவே இருக்கும் சுவாமியவே நேரடியாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடியது தான் இந்த டாலர் திருவாரூர் தியாகராஜர் ரொம்ப அழகா பஞ்சலோகத்தால செய்யப்பட்ட டாலர் இதையுமே சிவாச்சாரியர்கள் ரொம்ப ஆசையாக வாங்குவாங்க இது கோல்டு பாலிஷ் பண்ணியிருக்கு கோல்டு பாலிஷ் பண்ணாமலும் நம்ம கிட்ட தியாகராஜ பெருமான் டாலர்ல இருக்கார் நாம இன்னைக்கு பார்த்த இந்த அலங்கார மாலைகள் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடை டாட் காம் வெப்சைட்டில் நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணி வாங்கலாம் அதோட அதில் எத்தனை மாலை இருக்குது எத்தனை மணி இருக்குது எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த மாலையை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் டிசைன்ஸை மட்டும் எங்களுக்கு அனுப்பிவிட்டு நீங்களே கூட எனக்கு இத்தனை ருத்ராட்சம் வைக்கணும் இத்தனை கருங்காலி பீட்ஸ் வைக்கணும்னு சொன்னீங்கன்னா அதையுமே செஞ்சு தருவோம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் வரைக்கும் நன்றி வணக்கம்